தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைய சுச்சுவேஷனில் சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸை வந்துட்டு செக்யூரிட்டைஸாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. அதுலேயும் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நம்ம செக்யூரிட்டைஸாக தான் வச்சுருக்கணும். நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸை வந்துட்டு செக்யூரிட்டைஸாக வச்சுருக்கோமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி உங்களுக்குள்ளே எழுந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ இந்த வீடியோவில் எம்எஃப்ஏ எப்படி எனேபிள் பண்ணுறது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்துட்டு, அதாவது மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் எப்படி எனேபிள் பண்ணுறதுங்கிறத பற்றி ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிள் ஸ்டெப்ஸில் வந்துட்டு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் எம்எஃப்ஏ லாகின் எம்எஃப்ஏ எனேபிள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாலும் ஆப் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் எனேபிள் பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட் வந்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லாகின் பண்ணோன்னே உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் பாட்டமில் இருக்கும். ஸோ அந்த ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலோட பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். இங்கே வந்துட்டு நீங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செட்டிங்ஸ் பட்டன் இருக்கும். செட்டிங்ஸ் பட்டன் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷனுங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே எடிட் டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் செட்டிங்னு இருக்கும். செட்டிங்ஸை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் இந்த அக்கௌண்ட் யூஸ் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் மொபைல் நம்பரோ இமெயிலோ வச்சு ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்டோட அந்த இமெயில் ஆர் நான் வந்துட்டு ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணதுனால எனக்கு இங்கே வந்துட்டு யூஸ் டெக்ஸ்ட் மெசேஜ்னு வந்திருக்கு. நீங்கள் மெயில் வச்சுருந்து ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். எனக்கு வந்துட்டு நான் மொபைல் ஃபோன் வச்சு யூஸ் பண்ணதுனால எனக்கு மொபைல் நம்பர் வந்திருக்கு. ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு இமெயில் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இமெயில் வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா இமெயில் சூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபர்மேஷன் கோடு வந்துட்டு எஸ்எம்எஸ் மூலயமா வந்திருக்கும். அந்த எஸ்எம்எஸ் மூலயமா வந்த கோடை வந்துட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே டன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு எனேபிள் ஆயிரும் டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன். ஸோ டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான ஸ்டெப்பில் சொல்லணுன்னா, ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்துட்டு க்ரெடென்ஷியல் யூஸ் பண்ணி நம்ம ப்ரொடக்டடாக வச்சுருப்போம். அந்த ப்ரொடக்டடான அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ஒன் மோர் செக்யூரிட்டி லேயர் தான் வந்துட்டு மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன், அதாவது எம்எஃப்ஏ. ஸோ அதை எனேபிள் பண்ணுறதுங்கிறத தான் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ உங்கள் அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப செக்யூரிட்டைஸாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்கள் மொபைல் ஃபோன் ஆர் இமெயிலுக்கு வந்துட்டு கோட் ஒரு சிக்ஸ் டிஜிட் கோடு வரும். அந்த கோடு யூஸ் பண்ணி தான் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப செக்யூரிட்டைஸ்டான ஒரு வே. ஸோ உங்கள் அக்கௌண்ட்லேயும் நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.